இப்ப நீங்க சொன்னீங்க நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நம்ம யாருகிட்ட நம்ம என்ன என்ன சொல்றது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு பொருள் வந்து அதுதான் நாமே. நாமும் சரி, நாம் அனுபவிக்கும் அத்தனை பிரச்சனைகளும் சரி, நாம் அனுபவிக்கும் பிரச்சனைகள்லாம் நம்மால தான் வருது, அதால வரல. அது எப்பவுமே தெளிந்ததா இருக்கு, தான் தானா இருக்கு, முழுமையா இருக்கு, அதுல குறையே கிடையாது. இங்க நடக்கிறதெல்லாம் வந்து நாமே புனைந்து கொண்ட கற்பனை பிரச்சனைகள். ஈவன் வந்து பிரச்சனைக்கு கூட வடிவம் இல்லை, ஏன்னா பிரச்சனையே இல்லை. பாம்பு இல்லவே இல்லை கயிற்றுல. சந்தேகம் தீர்ந்த பிறகு கூட ஏற்கனவே பாம்பு இல்லைன்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது. அது போல ஏற்கனவே நானே இல்லை, ஆனா நான் வந்து இந்த நான்கு கோஷங்களையும் புத்தியிலேருந்து மனத்திலேருந்து எண்ணங்கள்லேருந்து பிராணன்லேருந்து உயிர்லேருந்து உடல் வரைக்கும் தன்னை அபிமானிக்கிறதுனால அபிமானிக்குது, செயல்படுத்துது தன் வேகங்களை. அது பேர் தான் வந்து இங்க அகந்தை வாழ்க்கை. அதனால அது வந்து அது போறதுனாலும் வந்து அடிச்சுட்டு தான் போவோம். அது உதறிக்குதுங்க, வேற என்ன பண்றது, இல்லாதது உதறிக்குது. அப்பதான் கொஞ்சம் வந்து குரு சந்நிதின்றது தினமும் தேவை. உங்கள் நீங்கள் எல்லாருமே அற்புதமான பக்குவிகளாக திகழ்கின்றீர்கள். அதனால தினமும் வந்து நீங்க வந்தே ஆகணும், ஒவ்வொருத்தரும் தொடர்புல இருந்தே ஆகணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேரம் வந்தே ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, நல்லா பண்றீங்கம்மா. எல்லாமே அந்த பொருள் தெரியும், அது கண்ணியம் இல்லாம எதுவுமே நடக்காது. கனவும் சரி நனவும் சரி மொத்தமா மாயாஜால ஆட்டம். எதனோட ஆட்டம்? நானினுடைய ஆட்டம், நம்முடைய பிரிவு. நாம் வந்து நம்ம இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற பொருளை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது வாசனை வேகத்துல காம்ப்ளிகேட் பண்றோம், வெளியில வந்துடுவோம், அவ்வளவுதான். மஞ்சக்காமால கண்ணனுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு மசால் தோசைன்னா அப்படியே வாந்தி வருவோம்ல, அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா, உள்ள வயிற்றுல வயிறு சரியில்லைன்னா தானே அப்படி வரும், பிடிக்காம போகும். அதை போல வந்து இங்க வந்து நான் பாவம் எங்கெங்கயோ சிக்கிக்கிட்டு இருக்கு. புத்தி தெளிய 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 நான் விட்டு போயிடும். அது விட்டு போற விதத்துல இப்ப ஒரு சதாசிவ அம்மையாவுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, எப்படி வேணா நடக்கலாம். ஆனா தைரியமாக இருங்கள், ஏன்னா பொருள் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து உள்ள வந்தவர்கள், உள்ள வந்தவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா ஒரு பொருள் தானே இருக்கு, ஒரு உண்மைதான் இருக்கு, நிறைய காம்ப்ளிகேஷனே இல்லை, அது சைலன்ஸே தான். உடனடியாக சித்திக்கும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டே இருங்கள், தினம் தினம் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களை முடிக்குங்க, அப்படியே வெறுமனே ஒரு வெறும சுவாசம் போக போகுது வரப்போகுது, அவ்வளவுதான். ஆக்கறீங்க இமீடியட்டா சைலன்ஸ், இமீடியட்டா அச்சலம் மலம், கரைஞ்சு போயிடுங்க, எல்லாம் போயிடுங்க. ஸ்டில்னஸ் சைலன்ஸ் ஒன்லி ட்ரூத், அதுதான் கடவுள், அதுதான் பரம்பொருள், அவ்வளவே. உள் திரும்பி சும்மா இருப்பவர்கள் பாக்கியம் செய்தவர்கள், அருள் மயத்திற்கு ஆட்பட்டவர்கள். சிறிது சுவாசங்களை எடுக்க ஆரம்பியுங்கள். தீர்க்கமாக உடம்பு, சுவாசம், உயிர் இதெல்லாம் உள் பார்வை விசாரத்தில் எடுத்த எடுப்பில் வீட்டு வாசலில் போய் நிற்கும், கேட்டுக்கு வெளியிலேயே நிற்கும். இவைகளால் தான் மனம் வந்து நினைத்து கொண்டே இருக்கின்றது. உடம்பு, சுவாசம், உயிர் இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தான் நண்பம் வருது. உயிரை பற்றி பயம் போல தான் வருது. எண்ணங்கள் எல்லாம் பயத்தினுடைய குழந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் நிர்பந்தங்கள். இந்த நிர்பந்தத்துக்கெல்லாம் ஆட்படவே கூடாது. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லையப்பா, எந்த கம்பல்சிவாக எந்த தாட் வந்தாலும் சரி, எந்த நிர்பந்திக்கிற எண்ண ஓட்டம் வந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் அவசரம். மிக மிக மெதுவாக உள்ளங்குகளால் முகத்தை நன்றாக தேய்த்து விட்டு கொண்டு, ஆக்சுவலாக இதுலேருந்து வெளியில் வரும்போது தெரியும் உங்கள் உடம்பு வந்து ஏதோ ஒரு துணி துணி போர்வை, ஸ்கின்னால் பண்ணப்பட்ட போர்வைன்றது நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஆன்மாவை போய் தொடவே மாட்டேன்றதுன்றது நல்லா ஃபீல். இது பார்வையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். இந்த உடம்பா போய் நான், இதை போய் நான் என்னுடையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பிரத்யக்ஷமான தருணங்கள், மிக மிக நுட்பமாக
நீங்கள் வாழுங்கள், உடனே மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்களை வாழ விடுறது வந்து யாரோ வாழ விடணும், யாரோ உங்களை வழி மறிச்சிருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காது. இதுவுமே கோட்டை விடப்படாது. உள்ள வந்துட்டீங்க, கண்டிப்பாக அடைவீர்கள். நிறைய பொறுமை வேணும், நிறைய நிதானம் வேணும், அடக்கம் வேணும், அமைதி வேணும், நம்பிக்கை வேணும். எண்ணம்லாம் பதற வச்சதுன்னா நீ வேணா பதறிக்கோ, நான் பதறமாட்டேன் உன்னால அப்படின்னு சொல்லணும். தீரம் தீரம். இதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கிளியரா வந்து திருக்குறிப்பு தொண்டரா இருக்கட்டும், ஹரிச்சந்திரனா இருக்கட்டும், குழந்தைய போல உள்ளுக்குள்ள ஒரு சித்தாந்தம் வச்சுக்கிறாங்க. அது ஊரே வந்து கூடி கேட்டா கூட அதை விட்டு கொடுக்காம இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். என்ன, இங்கே வந்து ஒரு குழந்தை அப்படிதான் விளையாடும். தனக்கு முன்னாடி இருக்கிற மண்ணில் என்ன இருக்கோ அதில் அப்படியே ஃபுல்லாக லயிச்சு கிடக்கும். ஆனால் அடியவர்கள் எல்லா இடத்துலையும் பரம்பொருள் இருக்குன்ற நம்பிக்கையில் உள்ளுக்குள்ளே லயிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து சிறு விஷயம் சிறு விஷயமும் கிடையாது, பெருசு பெருசும் கிடையாது, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கான். அதுதான்.